அதிகாரம் 33 இல்லத்தின் செல்வாக்குகள். குழந்தைகளுக்கு இல்லமே உலகத்தில் மிகவும் கவர்ச்சியான இடமாக இருக்க வேண்டும். தாயின் சமூகமே இல்லத்தின் மிகச்சிறந்த கவர்ச்சியாய் இருக்க வேண்டும். குழந்தைகள் உணவுபூர்வமான அன்பான இயல்பை பெற்றிருக்கிறார்கள். அவர்களை எளிதாக பிரியப்படுத்தவும் எளிதாக வருத்தப்படுத்தவும் முடியும். மென்மையான கட்டுப்பாட்டினாலும் அன்பான வார்த்தைகள் மற்றும் செயல்களினாலும் தாய்மார்கள் குழந்தைகளை தங்கள் இருதயத்தோடு கட்டலாம். சிறு குழந்தைகளுக்கு தோழமை பிடிக்கும். அரிதாகவே அவர்கள் தனிமையை விரும்புவார்கள். இரக்கத்திற்கும் பரிவிற்கும் அவர்கள் ஏங்குவார்கள். தாங்கள் மகிழ்கிற காரியம் தங்கள் தாயையும் பிரியப்படுத்தும் என்று நினைப்பார்கள். தங்களுடைய சிறிய மகிழ்ச்சிகளோடும் துக்கங்களோடும் அவளிடம் செல்வது அவர்களுக்கு இயற்கையானது. தனக்கு அற்பமாக இருப்பினும் அவர்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிற காரியங்களை அலட்சியப்படுத்துவதினால் அவர்களுடைய உணர்ச்சி பூர்வமான இதயங்களை தாய் காயப்படுத்தக்கூடாது. அவளுடைய பரிவும் அங்கீகரிப்பும் விலையேற பெற்றது. அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பார்வை, உற்சாகப்படுத்துகிற அல்லது பாராட்டுகிற ஒரு வார்த்தை அவர்களுடைய இருதயங்களில் சூரிய ஒளியைப் போல இருந்து பல வேளைகளில் அவர்களுடைய முழு நாளையும் மகிழ்ச்சியுள்ளதாக்கும். தன்னுடைய குழந்தைகளின் இறைச்சலால் எரிச்சலடையாதிருக்கவும் அவர்களது சிறிய தேவைகளால் பாரமடையாதிருக்கவும் அவர்களை தன்னிடமிருந்து அனுப்புவதற்கு பதிலாக சுறுசுறுப்பான கைகளையும் மனங்களையும் ஈடுபடுத்தக்கூடிய எளிய வேலை அல்லது கேளிக்கைகளை தாய் திட்டம் பண்ணட்டும். அவர்களுடைய உணர்வுகளில் நுழைந்து அவர்களுடைய பொழுதுபோக்குகளையும் வேலைகளையும் நடத்துவதினால் தாய் தன் குழந்தைகளின் நம்பிக்கையை சம்பாதிக்கிறாள். இவ்விதம் மிக வல்லமையாக அவர்களுடைய தவறான பழக்கங்களை அவளால் திருத்த முடியும் அல்லது சுயத்தையோ உணர்வுகளையோ வெளிக்காட்டுவதை தடுக்க முடியும். சரியான நேரத்தில் சொல்லப்பட்ட எச்சரிப்பான ஒரு வார்த்தையோ அல்லது கடிந்து கொள்ளுதலோ மிகவும் மதிப்புள்ளதாய் இருக்கும். பொறுமையும் கவனமுமான அன்பினால் குழந்தைகளின் மனங்களை சரியான திசையில் நடத்தி அழகும் கவர்ச்சியுமான குணங்களை அவர்களில் வளர்க்கலாம். தங்கள் குழந்தைகள் பிறரை சார்ந்து இருக்கவோ அல்லது சுயத்திலேயே மூழ்கி இருக்கவோ பயிற்றுவிக்கப்படாதிருக்க தாய் கவனமாக இருக்க வேண்டும். தாங்கள்தான் மையம் என்றோ தங்களை சுற்றி அனைத்தும் சுழல வேண்டும் என்றோ நினைத்து கொள்ள அவர்களை ஒருபோதும் நடத்தாதீர்கள். சில பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்ட அதிக நேரமும் கவனமும் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே மகிழ்விக்கவும் தங்களுடைய சொந்த அறிவையும் திறமையையும் செயல்படுத்தவும் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். இவ்விதம் மிக எளிய இன்பங்களில் திருப்தியடைய அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். தங்கள் சிறிய ஏமாற்றங்களையும் சோதனைகளையும் தைரியமாக எதிர்கொள்ள அவர்கள் கற்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு அற்ப வலிக்கும் காயத்திற்கும் கவனத்தை இழுப்பதற்கு பதிலாக அவர்களின் மனங்களை திருப்பி சிறிய தொந்தரவுகளையும் அசௌகரியங்களையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள அவர்களுக்கு போதியுங்கள். மற்றவர்கள் மேல் சிந்தையா இருக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை குறித்து படியுங்கள். குழந்தைகள் நெகிழப்பட வேண்டாம். அநேக கவலைகளால் பாரமடைந்து தாய்மார்கள் சில வேளைகளில் தங்கள் சிறு குழந்தைகளுக்கு பொறுமையாக போதித்து அவர்களுக்கு அன்பையும் பரிவையும் கொடுக்க நேரம் செலவிட முடியாதென்று உணர்கிறார்கள். ஆனால் பரிவின் மேலும் தோழமையின் மேலும் இருக்கும் ஆசையை தங்கள் பெற்றோரும் வீட்டாரும் திருப்தி செய்யாத போது குழந்தைகள் மனதிற்கும் குணத்திற்கும் ஆபத்தாயிருக்கிற மற்ற ஆதாரங்களை தேடுவார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அலங்காரத்திற்கு மாத்திரமே வடிவமைக்கப்பட்டு பிள்ளைகளின் இளம் மனங்களில் மாயையையும் ஊதாரித்தனத்தையுமே ஊக்கப்படுத்தும் காரியங்களில் பல்லொரு தாய் தன் சுறுசுறுப்பான விரல்களையும் சோர்வான கண்களையும் ஆர்வமாக ஈடுபடுத்த நேரமும் சிந்தையும் இல்லாது
சில தவறில்லாத இன்பங்களையும் குழந்தைகளுக்கு மறுக்கிறாள். குழந்தைகள் ஆண்மையையும் பெண்மையையும் அடையும் போது இப்படிப்பட்ட பாடங்கள் பெருமையிலும் சன்மார்க்க சீரழிவிலும் கனி கொடுக்க குழந்தைகளின் தவறுகளை குறித்து தாய் வருத்தப்படுகிறாள். ஆனாலும் தான் நட்ட விதைகளின் அறுவடையையே அறுக்கிறாள் என்பதை உணராதிருக்கிறாள். சில தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை நடத்துவதில் ஒரே விதமாக இருப்பதில்லை. சில வேளைகளில் கேட்பதையெல்லாம் செய்வதன் மூலம் கேடுண்டாகும் அளவு அவர்களை திளைக்க செய்கிறார்கள். பிற வேளைகளில் குழந்தையின் இருதயத்தை மிகவும் மகிழ்விக்கிற சில தவறில்லாத கேளிக்கைகளையும் அவர்களுக்கு மறுக்கிறார்கள். இதில் அவர்கள் கிறிஸ்துவை போன்று நடப்பதில்லை. அவர் குழந்தைகளை நேசித்தார். அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களுடைய இன்பங்களிலும் போராட்டங்களிலும் அவர்களுக்காக பரிதபித்தார். தகப்பனின் பொறுப்பு. கணவனும் தகப்பனுமானவன் வீட்டாருக்கு தலையாக இருக்கிறான். மனைவி அன்பிற்காகவும் பரிவிற்காகவும் தன் குழந்தைகளின் பயிற்சியில் உதவிக்காகவும் அவனை பார்க்கிறாள். இது சரியானதே. குழந்தைகள் அவளுடையதைப் போலவே அவனுடையதுமாயிருப்பதால் அவர்களுடைய நன்மையில் அவன் சம அளவு ஈடுபாடு கொண்டிருக்கிறான். பிள்ளைகள் ஆதரவிற்காகவும் நடத்துதலுக்காகவும் தங்கள் தகப்பனை பார்க்கின்றனர். வாழ்க்கையையும் தன்னுடைய குடும்பத்தை சூழ்ந்திருக்க வேண்டிய செல்வாக்கு மற்றும் தோழமைகளையும் குறித்த சரியான அறிவு அவனுக்கு அவசியம். தன் குழந்தைகளின் பாதங்களை சரியான பாதையில் நடத்துவதற்கேதுவாக எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பினாலும் தேவனுக்கு பயப்படும் பயத்தினாலும் அவருடைய வார்த்தைகளின் போதனைகளினாலும் அவன் கட்டுப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். தகப்பனே வீட்டாருக்கு சட்டம் ஏற்படுத்துபவன். அவன் ஆபிரகாமை போல தேவனுடைய பிரமாணத்தை தன் வீட்டின் சட்டமாக்க வேண்டும். தேவன் ஆபிரகாமை பற்றி அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆதியாகமம் 18:19 என்று கூறினார். அங்கே தீமையை கட்டுப்படுத்துவதை நெகிழும் எந்த பாவமும் இருக்காது. எந்த பலவீனமான ஞானமற்ற பாரபட்சமான திளைப்பும் இருக்காது. தவறாக புரிந்து கொள்ளப்படும் பிரியத்திற்காக கடமையை குறித்த உணர்த்துதலை விட்டு கொடுத்தலும் இருக்காது. ஆபிரகாம் சரியான போதனையை கொடுப்பது மாத்திரமல்ல, சரியான நீதியின் சட்டங்களின் அதிகாரத்தை பராமரிக்கவும் செய்வான். தேவன் நமது நடக்கைக்கான சட்டங்களை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையில் குறிக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பான பாதைக்கு வெளியே எல்லா பக்கத்திலும் திறந்திருக்கிற ஆபத்திற்குள் நடத்தும் பாதைகளில் அலைந்து திரிய குழந்தைகள் விடப்படக்கூடாது. தயவாக அதே நேரம் உறுதியான ஸ்திரமான ஜெபத்தோடு கூடிய முயற்சியினால் அவர்களுடைய தவறான ஆசைகள் கட்டுப்படுத்தப்பட்டு அவர்கள் விருப்பங்கள் மறுக்கப்பட வேண்டும். பலம், உண்மை, நேர்மை, பொறுமை, தைரியம், ஜாக்கிரதை மற்றும் நடைமுறைக்கு பயன்படும் கண்டிப்பான குணங்களை தகப்பன் தன் குடும்பத்தில் செயல்படுத்த வேண்டும். தன் குழந்தைகளிடம் கோருகிறவைகளை தான் தானும் பழகி தன் சொந்த வாழ்க்கையில் அந்த குணங்களை விளக்கி காண்பிக்க வேண்டும். ஆனாலும் தகப்பன்மாரே, உங்கள் குழந்தைகளை அதைரியப்படுத்தாதீர். பிரியத்தோடு அதிகாரத்தையும் உறுதியான கண்டிப்போடு தயவையும் இரக்கத்தையும் இணையுங்கள். உங்கள் ஓய்வு நேரங்களில் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொடுங்கள். அவர்களோடு நண்பர்களாகுங்கள். அவர்கள் வேலையிலும் விளையாட்டுகளிலும் கலந்து அவர்களுடைய நம்பிக்கையை சம்பாதியுங்கள். அவர்களோடு, விசேஷமாக உங்கள் ஆண் பிள்ளைகளோடு நட்பை வளருங்கள். நீங்கள் நன்மைக்கேதுவான பலமான செல்வாக்காக இருப்பீர்கள். இல்லத்தை மகிழ்வாக்குவதில் தகப்பன் தன் பங்கை செய்ய வேண்டும். அவன் கவலைகளும் தொழிற்குழப்பங்களும் என்னவாக இருப்பினும் தன் குடும்பத்தில் அதன் நிழலை கொண்டு வர அவன் அவைகளை அனுமதிக்க கூடாது. அவன் தன் வீட்டிற்குள் புன்முறுவலோடும் இனிமையான வார்த்தைகளோடும் நுழைய வேண்டும். தகப்பன் ஒரு விதத்தில்
குடும்ப பீடத்தின் மேல் காலை மாலை பலிகளை வைக்கிற ஆசாரியனா இருக்கிறான். மனைவியும் குழந்தைகளும் ஜெபத்தில் இணைந்து துதியின் கீதங்களில் சேர்ந்து கொள்ள வேண்டும். காலையில் தன் அனுதின வேலைக்காக வீட்டை விட்டு வெளியேறும் முன் அவன் தன் குழந்தைகளை தன்னோடு சேர்த்து தேவன் முன்பாக முழங்கற்படியிட்டு பரலோகத்தில் இருக்கும் பிதாவின் கவனத்தில் அவர்களை ஒப்படைக்கட்டும். அந்த நாளின் பொறுப்புகளெல்லாம் முடிந்த பின் நாள் முழுவதிலுமான தெய்வீக கவனத்தை ஒப்புக்கொள்ளும்படியாக நன்றியான ஜெபத்தை ஏறெடுப்பதிலும் துதியின் கீதத்தை உயர்த்துவதிலும் குடும்பம் இணையட்டும். உங்கள் தொழில் எவ்வளவு நெருக்கக்கூடியதாக இருப்பினும் தகப்பன்மாரும் தாய்மாரும் தேவனுடைய பலிபீடத்தின் முன் உங்கள் குடும்பத்தை சேர்ப்பதில் தவறாதீர்கள். உங்கள் இல்லத்தில் பரிசுத்த தூதர்களின் பாதுகாப்பை கேளுங்கள். உங்களுக்கு அன்பானவர்கள் சோதனைக்கு வெளிப்பட்டிருக்கிறதை நினைவில் கொள்ளுங்கள். அன்றாட இடையூறுகள் வாலிபர் மற்றும் பெரியோரின் பாதையில் பிரச்சனையை உண்டாக்குகின்றன. பொறுமையும் அன்பும் மகிழ்ச்சியுமான வாழ்க்கை வாழ விரும்புவோர் கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். தேவனிடமிருந்து தொடர் உதவியை பெறுவதன் வழியாகவே சுயத்தின் மேல் நாம் வெற்றியடைய முடியும். இல்லம் மகிழ்ச்சியும் மரியாதையும் அன்பும் தங்குமிடமாக இருக்க வேண்டும். இந்த ஈவுகள் எங்கே இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சியும் சமாதானமும் தங்கும். பிரச்சனைகள் நுழையலாம். இவைகள் மனுக்குலத்தின் பங்கு. நாள் மூடலாகவே இருப்பினும் பொறுமையும் நன்றியும் அன்பும் இருதயத்தை பிரகாசமாக வைத்திருக்கட்டும். அப்படிப்பட்ட இல்லங்களில் தேவ தூதர்கள் தங்குகிறார்கள். வாழ்க்கையை மகிழ்வித்து பிரகாசிப்பிக்கிற சிறிய மரியாதைகளிலும் சிறிய தயவான செயல்களிலும் தவறாது இருந்து கணவனும் மனைவியும் மற்றவரின் மகிழ்ச்சியை குறித்து படிக்கட்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பூரணமான நம்பிக்கை இருக்க வேண்டும். தங்கள் பொறுப்புகளை இருவரும் சேர்ந்து கருத்தில் கொள்ள வேண்டும். தங்கள் பிள்ளைகளின் உன்னத நன்மைக்காக இருவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும். குழந்தைகள் முன் மற்றவரின் திட்டங்களை விமர்சிக்கவோ அல்லது மற்றவர்களுடைய நிதானத்தை கேள்வி கேட்கவோ கூடாது. குழந்தைகளுக்கான கணவனின் வேலையை அதிக கடினமாக்காதபடி மனைவி கவனமாய் இருக்கட்டும். ஞானமான ஆலோசனையையும் அன்பான ஊக்கத்தையும் கொடுத்து கணவன் தன் மனைவியின் கரங்களை உயர்த்தி பிடிக்கட்டும். கடினமாயிருப்பதாலோ அல்லது ஒதுங்கி இருப்பதாலோ பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் நடுவே தடை இருக்க அனுமதிக்கப்படக்கூடாது. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுடைய சுவைகளையும் மனநிலைகளையும் புரிந்து கொள்ள முயற்சித்து அவர்களுடைய உணர்வுகளுக்குள் நுழைந்து அவர்கள் இருதயங்களில் இருக்கிறதை வெளியே கொண்டு வந்து அவர்களோடு நண்பர்களாய் இருக்கட்டும். நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள் என்றும் அவர்களை மகிழ்விக்க உங்கள் சக்திக்குள் இருக்கும் அனைத்தையும் செய்வீர்கள் என்றும் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகள் பார்க்கட்டும். அப்படி செய்வீர்களானால் உங்கள் அத்தியாவசியமான கண்டிப்புகள் அவர்களுடைய இளம் மனங்களில் மிக மதிப்புள்ளதாய் இருக்கும். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். மத்தேயு 18:10 என்ற வார்த்தையை நினைத்தவர்களாக உங்கள் குழந்தைகளை மென்மையாகவும் இரக்கத்தோடும் ஆட்சி செய்யுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு செய்யும்படி தேவன் தங்களுக்கு கொடுத்த வேலையை தூதர்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் உங்கள் பங்கை செய்வதில் அவர்களோடு ஒத்துழையுங்கள். மெய்யான இல்லத்தின் ஞானமும் அன்புமான நடத்துதலின் கீழ் வளர்க்கப்படும் போது இன்பத்தையும் தோழமையையும் தேடி அலையும் ஆசை பிள்ளைகளுக்கு இருக்காது. தீமை அவர்களை கவராது. வீட்டில் நிலைத்திருக்கிற ஆவி அவர்கள் குணங்களை வடிவமைக்க வீட்டின் பாதுகாப்பை விட்டு வெளியேறி உலகத்தில் தங்கள் இடத்தை எடுக்கும் போது சோதனைக்கு எதிராக வல்லமையான பாதுகாப்பாயிருக்கிற பழக்கங்களையும் கொள்கைகளையும் அவர்கள் உண்டாக்குவார்கள். பெற்றோரை போலவே குழந்தைகளுக்கும் இல்லத்தின் முக்கியமான கடமைகள் இருக்கின்றன.
அவர்கள் குடும்ப அமைப்பின் ஒரு பகுதி என்று போதிக்கப்பட வேண்டும். அவர்கள் போஷிக்கப்பட்டு உடுத்தப்பட்டு நேசிக்கப்பட்டு கவனிக்கப்படுகிறார்கள். குடும்பத்தின் பாரங்களை பகிர்ந்து கொண்டு தாங்கள் உறுப்பினராயிருக்கிற இல்லத்தில் இயன்ற அனைத்து மகிழ்ச்சியையும் கொண்டு வருவதில் இந்த அநேக இரக்கங்களுக்கு அவர்கள் பதில் கொடுக்க வேண்டும். கட்டுப்பாட்டின் கீழ் எரிச்சல் பட சில வேளைகளில் குழந்தைகள் சோதிக்கப்படுகிறார்கள். ஆனால் பின் நாட்களில் அனுபவமில்லாத தங்கள் வாழ்நாட்களில் தங்களை பாதுகாத்து வழிநடத்தின தங்கள் பெற்றோரின் உண்மையான கவனத்திற்காகவும் கண்டிப்பான கண்காணிப்பிற்காகவும் அவர்களை வாழ்த்துவார்கள். ஆமீன்.